ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3:28 வந்து ஆகுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைமிங் தான் வந்து உங்ககிட்ட வந்து நான் காட்டியிருந்தேன். இப்போ இந்த டைமுக்கு நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் சீக்கிரமாக வந்து குயிக்காக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 7-8 ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஆசைப்படுவீங்க இல்லைங்களா? அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நம்ம அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து இன்றைக்கி நான் இது உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து எப்படி வந்து ப்ளவுசஸ் எல்லாமே வந்து சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி பழகினேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து நான் வந்து ஒரு ப்ளவுஸை தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நார்மலாக ஒரு ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தைச்சிட்டு இருந்தப்பெல்லாம் காலையில் ஒரு ப்ளவுஸ் எடுத்தால் அது முடிக்க மத்தியானம் ஆகும், மத்தியானம் ஒரு ப்ளவுஸ் எடுத்தால் அது முடிக்க சாயந்தரம் நைட்டு அந்த மாதிரி வந்து ஆகும். அப்படி இருக்கிறப்ப அப்போ அந்த ஒரு ப்ளவுஸ் எடுத்தேன்னா அந்த ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி அது கொக்கி கட்டி கையோடு எடுத்து வச்சுருவேன். இப்போ ஒரே ஆளுதே ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாலுமே தனித்தனியாக தான் நான் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி கொக்கி கட்டி எடுத்து வைப்பேன். அப்படி ஆகும்போது எனக்கு ரொம்ப டைமிங் வந்து அதிகமாகும், ரொம்ப வந்து ஒரு சலுப்பாயிரும், ஒரு சுறுசுறுப்பே வந்து இருக்காது. ஆனால் வந்து நிறைய பேர் வீடியோலலாம் சொல்லும்போது ஒரு நாளைக்கு நான் வந்து 7-8 ப்ளவுஸ் தைச்சேன், 10 ப்ளவுஸ் தைச்சேன் இந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப அப்போ நம்மளால் முடியாதா அப்படின்னு வந்து நினைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ப்ளவுஸை எவ்வளோ நேரத்தில் தைக்கிறேன் அப்படின்னு வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் மிஷினை விட்டு எந்திரிக்கவே கூடாது, இந்த ப்ளவுஸை தைச்சி முடிச்சுட்டு தான் மிஷினை விட்டு எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும், அதுக்கப்புறமேலு வந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போ நான் எந்த செகண்டு முதல் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த நிமிஷத்தில் எடுத்து அந்த ப்ளவுஸ் அப்படிங்கிறதையும், அதை கரெக்டாக முடிக்கும்போது அந்த ப்ளவுஸ் வந்து எப்போ முடித்தேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நார்மல் ப்ளவுஸ்க்கே நான் வந்து ஒரு எங்கேயுமே மிஷினை விட்டு எந்திரிக்காமல் நான் உட்காந்து ஸ்டிச் பண்ணும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் ஆச்சு. என்னது ஒரு ப்ளவுஸ்க்கு 1.5 மணி நேரம் ஆகுதா? ஒரு சிலர் எல்லாம் சொல்கிறாங்க 20 நிமிஷத்தில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிடுற சாதா ப்ளவுஸ் எல்லாம் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து ஏன் நம்ம மட்டும் இவ்வளோ லேட் பண்ணுறோம், அப்போ நம்மக்கிட்ட தான் ஏதோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமே தான் ஒவ்வொரு டைமுமே பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து காட்டினேன் பார்த்தீங்களா மணி எத்தனை அப்படின்னு, அந்த மாதிரி மணியை பார்த்துட்டு திருப்பியும் அதை அந்த ப்ளவுஸை முடிக்கும்போது கரெக்டாக வந்து அந்த டைமிங்கை நான் வந்து பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது தான் வந்து நான் அந்த டைமிங் வந்து அப்படியே தொடர்ந்து நம்ம வந்து மறந்துடக்கூடாது, அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுறக்கூடாது, நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு ப்ளவுஸை எத்தனை எவ்வளோ நேரத்தில் தைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். தொடர்ச்சியாக ஒவ்வொரு ப்ளவுஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அதை கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ போன ப்ளவுஸை விட இந்த ப்ளவுஸ் வந்து இவ்வளோ நேரத்தில் தைச்சிருக்கோம், இவ்வளோ நிமிஷம் ஆயிருக்குது, அந்த மாதிரி எல்லாம் கால்குலேட் பண்ணி பண்ணி தான் படிப்படியாக வந்து அது வந்து கம்மியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சாதா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நார்மலாக எல்லாமே அளவு எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த பட்டிக்கு டாட் பிடிக்கிறோம், இந்த டாட் கப் ஷேப்பெல்லாம் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியெல்லாம் ஒரு சிலர் எல்லாம் வந்து கட்டிங் பண்ணும்போதே மார்க் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண உக்காந்தேன் அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்தில் வந்து சாதா ப்ளவுஸ், 20-25 நிமிஷத்துக்குள்ளார வந்து சாதா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். இந்த ப்ளவுஸ் எனக்கு ஸ்டிச் பண்ணி மடிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. அதுவும் இல்லாமல் இந்த கிளாத் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லப்பர் கிளாத் மாதிரி இருக்குது. இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால இந்த குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க எங்கள் வீட்டில், எங்கள் பொண்ணு ஒன்று பையன் ஒருத்தன், அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ராவடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இடையில வந்து என்கிட்ட அதையும் இதையும் சொல்லிக்கிட்டே என்னை ஸ்டிச் பண்ணவே விடலை, நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன், நான் இதை முடிச்சுட்டு வந்து அப்புறம் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் பொறுமையாக இருக்க வச்சு அதுக்கப்புறமேலு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணவே ஆரம்பித்தேன். ஆனால் நமக்கு வந்து வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரியான இடைஞ்சல்ஸ் எல்லாமே வந்து வரும். அதுவும் ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருந்தது அப்படின்னா நம்மளால் அவங்களெல்லாம் வச்சுட்டு சமாளிக்கவே முடியாது. ஒன்றும் ஓரளவுக்கு வளர்ந்த குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னா நமக்கு அவங்கள பற்றி ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நம்மளோட ஒர்க்கை வந்து நம்ம பார்க்கலாம்.
அதுவுமே வந்து இந்த மாதிரியான நிறைய ஒர்க்குங்கெல்லாம் வந்து நம்ம வீட்டில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை வந்து ஏதாவது நம்ம தைக்கும் போது நம்மளை எழுப்பி எழுப்பி விட்டுருவாங்க, நமக்கு வந்து அந்த டைமிங் வந்து கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. அது எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு நமக்கு வேலை இருக்குது, வேலை இருக்கும்போது நம்ம வந்து தைக்கணும்னு நினைப்போம், ஆனால் வீட்டு வேலையெல்லாம் முடிக்கும் போதே மதியானம் 1 மணி 2 மணி பக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் 4 மணி 5 மணி வாக்கில் குழந்தைங்க வந்துடுவாங்க. இடையில இருக்கிறத அந்த ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 மணி நேரம் மட்டும்தான் வந்து இருக்கும். அந்த டைமிங்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண உட்காந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டைமிங்கில் சலுப்பாயிரும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சரி போ இன்னைக்கு பொழுதே போயிடுச்சுன்னு நாளைக்கு தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து தள்ளி போடுறீங்க. அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. எனக்குமே வந்து அப்படி தான் இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கும்போது நானாக வந்து என்னை மோட்டிவேட் பண்ணிக்குவேன். யாரையுமே வந்து நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. நமக்கு ஒரு ஆள் உட்காந்து எப்போ பார்த்தாலும் மோட்டிவேட் பண்ணுங்க அப்படின்னும் வந்து நம்ம வந்து கேட்கவும் முடியாது. அதனால் வந்து இப்போ நான் சும்மா டல்லாக இருக்கிறேன், சலுப்பாக இருக்கிறேன், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா வந்து எனக்குள்ளார நானே சொல்லிக்குவேன், இப்போ இந்த மாதிரி நம்ம உட்காந்துருக்கிறதுனால ஏதாவது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கா, ஏதாவது ஒன்று தைச்சா கூட வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து டெலிவரி கொடுக்கலாம், ஏதாவது நமக்கு வந்து வருமானம் வரும், ஒரு செலவுக்கு ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபினான்ஷியல் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேத்துக்கு வந்து அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். நம்ம தைச்சோம்னா நமக்கு ஒரு செலவுக்கு ஆகும் அப்படிங்கிறது எனக்கு முக்கியமாக வந்து மெயினாக அந்த மாதிரி தான் வந்து தோணும். இப்போ சரி நம்ம வந்து மற்றபடி வேறு எந்த விஷயமே வந்து தோணாது. நான் வந்து ஃப்ராங்காக சொல்கிறேன், நம்ம வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணுறத விட நம்ம ஏதாவது வந்து பிரயோஜனமாக அதை பண்ணலாம். சும்மா உட்காந்துருக்கிற நேரம் அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், ஒரு கட்டிங்காவது போட்டு வைக்கலாம், இல்லைன்னா வந்து எம்மிங் பண்ண வேண்டியது, ஊக்கட்ட வேண்டியதெல்லாம் இருந்ததுன்னா அதையாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பராக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண பழகுங்க. நீங்கள் வந்து தைக்கிறீங்களோ இல்லையோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மிஷினில் உட்காருங்க, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மிஷினை விட்டு எந்திரிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அது ஒரு பழக்கத்துக்கு வரும். நீங்கள் நினச்ச நேரத்துக்கு உட்காந்துட்டு நினச்ச நேரத்துக்கு எந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து அந்த ஸ்பீடு உங்களால் கொண்டு வரவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டினியூவாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5-6 பிளவுஸ் ஆகுது ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்பீடு வந்து வரும் நமக்கு. அதுக்காக தான் இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது வந்து குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10, 10:30, 11 மணிக்குள்ளார முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிடணும் அப்படின்னு பார்த்துட்டு 11 மணிக்கெல்லாம் மிஷினில் உட்காரணும் அப்படின்னு தான் வந்து பார்ப்பேன். அப்படியே மிஷினில் உட்காந்துட்டானாலும் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் கட்டிங் போட்டு எடுத்துக்கு வச்சுக்குவேன். இன்றைக்கி வந்து நம்ம யார் யாரையும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு பிளான் வந்து நம்ம போட்டு வச்சுருப்போம். இவங்களுக்கெல்லாம் டெலிவரி கொடுக்கணும், இவங்களது முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலுமே வந்து இல்லாமல் இருக்கும். நாளைக்கு கொடுக்கறதுக்கு நாளைக்கே தைச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்போஸ் கரண்ட் போயிடும், இல்லை ஏதாவது ஒரு தொந்தரவு வரும், உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்போ வந்து கஸ்டமருக்கு டிலே ஆகும். அதனால வந்து கஸ்டமர் கேட்குறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து முடிச்சு வச்சுருங்க. நான் வந்து அந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங்கை ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கையோடு அதுக்கான நூலையும் எடுத்து வச்சுருவேன். ஒரு 4-5 பிளவுஸ் அப்படின்னா இன்றைக்கி 4-5 பிளவுஸை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து நான் ஒரு முடிவுக்கு வந்துடுவேன். அதனால் வந்து கட்டிங் போட்டு கையோட வந்து அதுக்கான நூலே எடுத்துச்சுருவேன். நம்ம வந்து ஒவ்வொரு பிளவுஸாக தேடும்போது நூல் தேடும்போது நமக்கு டைமிங் வந்து அதிகமாகும். இதுவே வந்து ஒரு 5-6 பிளவுஸ்க்கும் ஒட்டுக்கான நூல் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நூல் தேடுற வேலையுமே வந்து கம்மியாகும். அதுக்கப்புறமேலே நம்ம வந்து பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நூலெல்லாம் போட்டு எடுத்துட்டு மிஷினில் உட்காந்து பிளவுஸை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போது கரெக்டாக மணி எத்தனைன்னு பார்ப்பேன். அது நம்ம ஃபோக்கஸ் வந்து எங்கேயுமே போகக்கூடாது. ஒரு சாங்கோ இல்லை வந்து ஒரு டிவி பார்த்துக்கிட்டோ இல்லை சீரியல் பார்த்துக்கிட்டோ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இதில் வந்து ஒரு நம்ம வந்து கவனத்தை செலுத்தவே முடியாது. அதனால் எதையுமே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்காம பிளவுஸை எடுத்தோம் பிளவுஸை தைச்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கான வேலையை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நீங்கள் வந்து சீக்கிரமாக தைச்சு முடிக்கலாம். நான் வந்து அப்படி தான் நினைப்பேன்.
ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு சில டைம் நான் வந்து ஏதாவது நல்ல படமாக ஓடிச்சு இல்லை புது படமாக ஓடிட்டு இருந்ததுன்னா நான் வந்து பார்த்துட்டு கூட வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஆனால் வந்து நீங்கள் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணுறப்ப நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கவனம் முழுசும் அந்த பிளவுஸ் தைக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். தைச்சி முடித்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமிங் மட்டும்தான் நான் வந்து செக் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் டைமிங் செக் பண்ணுங்கள். போன பிளவுஸ் தைச்சதுக்கும் இப்போ தைச்சதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுங்கள். அதே மாதிரி பிளவுசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு காட்டன் பிளவுஸ் அப்படின்னா நம்ம வந்து சீக்கிரமாக தைச்சு முடிச்சிடலாம். இதுவே ஒரு பனியன் கிளாத் பிளவுஸ் அப்படின்னா நம்ம தைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுவே லைனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா லைனிங்கும் காட்டனில் வர பிளவுஸ்க்கு லைனிங் அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து தைச்சலாம். இதுவே வந்து இந்த சில்க் சாரீ சிந்தட்டிக் சாரீ இந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கெல்லாம் அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் வச்சு தைச்சாலும் அது நழுவிட்டு நழுவிட்டு போகும், நம்ம திருச்சிட்டு தைக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் இருக்கவும் செய்யும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஸ்பீடாக தைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து கரெக்டாக தைக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டிங் வந்து நம்ம போடும்போதே கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வராது. அதனால் கட்டிங்கை கரெக்டாக போடுங்க, ஸ்டிச்சிங்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்டாக வந்துடும். நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி பண்ணி நிறைய கரெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம்தான் வந்து நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்திருக்கிறேன். எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வந்து எந்த ஒரு குறையுமே யாருக்குமே சொல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக பிளவுஸ் தைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் பண்ணி பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து இந்த தொழிலில் வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியும். அந்த ஆரம்பத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனசு உடஞ்சிட்டோம் அப்படின்னா என்னடா அது நமக்கு சரியாக தைக்க வரலையோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே முடியாது. அதனால் அதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களோட உழைப்பை எப்பயுமே பெஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருங்க. இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் செய்கிற வேலையை உங்களுக்கு பிடிச்சு செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு விருப்பம் இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களால் முன்னுக்கு வரவே முடியாது. அதனால் பிடிச்சு செய்யுங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் இந்த தையல் தொழில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. நான் இன்றைக்கி இந்த வேலை செஞ்சு நான் வந்து நிறைய சம்பாரிச்சிருக்கேன், நிறைய வந்து என் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் இருக்காங்களோ ஒழிஞ்சு இதனால இந்த வேலை செஞ்சு எனக்கு ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எத்தனை யாருமே வந்து சொன்னதே வந்து கிடையாது. நம்ம எத்தனை தடவை இந்த மிஷினை போட்டு மிதித்தாலும் இது வந்து நம்மளை மேலே தான் வந்து உயர்த்தி விடுமோ தவிர ஒரு நாள் கூட வந்து கீழே உயர்த்தவே உயர்த்தாது. அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் டைமிங் பார்த்துக்கோங்க, அதுக்கான நூலையும் எடுத்து வச்சுக்கோங்க, அப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அதுக்கப்புறம் இடையில வந்து எப்பயுமே வந்து கொக்கி கட்டாதீங்க. கொக்கி கட்டுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எம்மிங் பண்ணுறது கொக்கி கட்டுறது அப்படின்னா எம்மிங் எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆயிரும். ஒரு பிளவுஸ்க்காக ஒரு 10 நிமிஷமாவது வந்து ஆகும். அதுக்காக தனியாக ஆள்லாம் வந்து நம்மளால் போடவும் முடியாது. ஒரு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நிறைய பிளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக நம்ம போட்டு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர்ஸ் நம்ம தான் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஆள் போட முடியாது. அதெல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும். ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் ஒரு 4-5 பிளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த 4-5 பிளவுஸை தைச்சு முடிச்சதுக்கப்புறமேலு உட்காந்து ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து நைட் படுக்கிறதுக்குள்ளார அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. மீதி இருக்கிற 4-5 பிளவுஸ்க்கும் நீங்கள் வந்து எம்மிங் பண்ணி கொக்கி கட்டி எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் வந்து அடுத்த நாள் அந்த ஒர்க் வந்து நமக்கு கண்டினியூ ஆகாமல் இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வரும்போது ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க்கோ பழசோ அந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நம்ம அதெல்லாம் தொட்டோம் அப்படின்னா நமக்கு டைம் போகிறதே வந்து தெரியாது. அதனால் வந்து ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். நமக்கு கிடைச்ச ஒவ்வொரு நேரமும் பொன்னான நேரத்தையும் நம்ம வந்து அது பயனுள்ளதாக வந்து பயன்படுத்திக்கணும். அது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இப்போ இந்த டைம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ விலை கொடுத்தாலும் அதை வந்து வாங்கவே முடியாது. அதனால் நான் அந்த அதோட வேல்யூ தெரிஞ்சு அதை நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நம்மளால் சக்ஸஸ் ஆகவே ஆக முடியும். இது எல்லாமே வந்து ரியாலிட்டி தான். நான் சொல்கிறது வந்து ஒன்றும் நேருக்கு மாற எதுவும் சொல்ல கிடையாது. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து லைஃப்பில் முன்னுக்கு வர முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸை வந்து நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒரு சைடு வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன், இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா அளவு பிளவுஸை வச்சு மார்க் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். கண்டிப்பாக இதோட லாஸ்ட் எண்டில் நான் இதை எவ்வளோ நேரத்தில் முடித்தேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் எல்லா ஒர்க்குமே வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. இன்னும் எக்ஸ்ட்ரா தையல்
டயல் போடணும், பேக் டாட் பிடிக்கணும், அப்புறம் லேபிள் வச்சு ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான். இந்த ரெண்டு ப்ளவுஸையும் இன்னைக்கு சண்டே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஈவினிங், அதனால தான் வந்து இப்போ நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்ருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதை முடித்தோடனே கையோட எமிங் பண்ணி நம்ம வந்து டோர் டெலிவரி வந்து கொடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி தான் நான் வந்து வச்சு பார்த்துப்பேன், ஹலோ ப்ளவுஸ்க்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு. இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணி தான் வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு 5-6 ப்ளவுஸ் அப்படின்னாலும், 7-8 ப்ளவுஸ் அப்படின்னாலும் நான் வந்து அசால்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். இதை வந்து பண்ண எனக்கு வந்து கொஞ்சம் பேக் பெயின் எல்லாமே வந்து கம்மியாயிடுச்சு. ஏன்னா நம்ம மிஷினில் உட்கார நேரம் அது தான், ஆனால் அந்த தைக்கிற ஸ்பீடு மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யாரும் யாருக்கும் மோட்டிவேட் பண்ண முடியாது, அதனால் இருக்கிற நிலமை தெரிஞ்சு நம்ம தான் நம்மளோட வாழ்க்கையை வாழ பழகணும். இன்றைக்கி இதை உங்களோட ஷேர் பண்ணணுதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நீங்களும் வந்து எவ்வளோ நேரத்தில் தைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் பனியன் கிளாத்தாக இருக்கிறதுனால தான் வந்து எனக்கு இவ்வளோ இது. மற்றபடி வந்து இன்னும் கொஞ்சம் நான் ஈஸியாக சீக்கிரமாக வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்னு தான் வந்து நான் நினச்சேன். இருந்தாலும் வந்து 30 நிமிஷம் ஆயிடுச்சு சரியா, 3:28 எடுத்து இந்த பிளவுஸை முடிக்கும் போது எனக்கு 4:02 கரெக்டாக. இதோட இல்லாமல் இடையில வந்து நான் வந்து இந்த டைமிங்கில் கை வச்சு தைக்கும் போது மட்டும்தான் கைக்கும் பட்டிக்கும் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துப்பேன். ஓவர்லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் சைட் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலே சைடு ஓவர்லாக்கும் வந்து போட்டுக்குவேன். பிளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு. ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.